அமைச்சரவையில் எதிர்க்கட்சியினர் தொடரும் கோட்டாபயவின் அதிரடி. மஹிந்தவிற்கு கோட்டாபயவின் ரகசிய எச்சரிக்கை எண்ணப்படும் நாட்கள். எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் இலங்கைக்குள் நுழையவுள்ள இந்திய சீன கப்பல்கள். இலங்கையில் 15,000 ஹோட்டல்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. ஜாலில் பிரதமர் மஹிந்தவுக்கு இப்படியொரு பரிதாப நிலை. பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் வெளியான பின்னணி. இலங்கையில் அடுத்த வாரம் மீளமைக்கப்படவுள்ளதாக கூறப்படும் அமைச்சரவையில் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தகாத வார்த்தை பிரயோகம் தொடர்பில் சர்ச்சைக்குள்ளாகியிருந்த திசக்குட்டியாராட்சியின் பெயரும் உள்ளடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிருப்தியாளர்கள் சிலரையும் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இலங்கையில் அரசியல் அமைப்பில் 13வது திருத்தம் இருக்கின்றது. அதை நாங்கள் இந்தியாவின் தீர்வாக கருதவில்லை. அதை கருதவும் முடியாது. ஆனால் அதுதான் இலங்கை அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் பரவலாக சட்டம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். தமது ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தை கூட நடைமுறைப்படுத்தாமல் இலங்கையில் எல்லா அரசாங்கங்களும் அதை தவிர்த்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரம் அல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை எல்லாம் மீள பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் யுத்தத்தை நடத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. சர்வதேச சமூகமும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. யுத்தம் முடிந்துவிட்டால் தமிழ் மக்களுக்கு நியாயம் வழங்குவதாக கூறினார்கள். அவ்வாறு சொல்லியும் எங்களுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை. எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டுமென சில முகவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் விற்பனை முகவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்யும் விற்பனை முகவர் நிலையங்களுக்கு முன்பாக அறிவிப்பு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒருவருக்கு சில சிலிண்டர் மாத்திரம் எரிவாயு கொள்வனவு செய்ய மின்சாரம் அல்லது நீர்க்கட்டண பற்றுச்சீட்டு கொண்டுவர வேண்டும் என அந்த அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் பதிவை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இந்த அறிவிப்பு பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக விற்பனை முகவர்கள் தெரிவிக்கின்றனர். சீனாவிலிருந்து சேதன பசலைகளை ஏற்றிய முதல் கப்பல் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 8,000 டன் எடையை கொண்ட இந்த பசலைகள் ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு பின்னர் இலங்கைக்கு வரவுள்ளது. மொத்தமாக சீன நிறுவனத்திடம் இருந்து 96,000 மெட்ரிக் டன் சேதன பசலைகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவை கட்டம் கட்டமாக இலங்கைக்கு எடுத்து வரப்படவுள்ளன. இந்த பசலைகள் எதிர்வரும் பயிற்சிகை பருவத்தில் பயன்படுத்தப்படும். ஏற்கனவே இலங்கைக்கு எடுத்து வரப்பட்ட சீன நிறுவனத்தின் சேதன பசலைகளில் பாக்டீரியா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் அதனை ஏற்றி வந்த கப்பல் திரும்பிச் சென்றது. எனினும் அந்த பசலைக்கான நாணய கடிதம் பெறப்பட்ட நிலையில் நீண்ட பிரச்சினைக்கு பின்னர் இலங்கை மக்கள் வங்கியின் 6.9 மில்லியன் டாலர்களை நேற்று வெள்ளிக்கிழமை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதற்கிடையில் சுமார் 400,000 லிட்டர் திரவ பசலை இந்த மாத ரீதியில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 15,000-க்கும் அதிகமான சிறிய ஹோட்டல்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தகவலை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. ஹோட்டல்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்கின்ற போதிலும் அவை அவர்களது நாளாந்த தேவைக்கு பற்றாக்குறையாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில ஹோட்டல்களில் விறகு அடுப்பு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பண்டத்தரிப்பு மாதகள் வீதியிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அலுவலகம் மேற்கூரையின்றி காணப்படுகின்ற நிலையில் அங்குள்ள பிரதமரின் உருவப்படம் ஒன்று தேடுபாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. குறித்த வீதியில் உள்ள காணியொன்றினுள் சிறிய தற்காலிக கொட்டிலொன்றில் குறித்த அலுவலகம் இயங்கி வந்துள்ளது. இந்நிலையில் அலுவலகம் மேற்கூரையின்றிய நிலையில் காணப்படுகின்ற நிலையில் அலுவலகத்தினுள் கதிரை மேசைகள் உள்ளிட்ட அலுவலக பொருட்களும் சிலவும் காணப்பட்டன. அத்தோடு அலுவலக கதவும் பழுதடைந்த நிலையில்
திறந்தவாறே காணப்படுவதுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படம் ஒன்றும் நிலத்தில் வைக்கப்பட்டுள்ளதனை அவதானிக்க முடிகின்றது. வவுனியாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்தபோது மஹிந்த கோட்ட அரசுக்கு ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் உழைக்கும் மக்கள் நடுவீதிக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்களது வயிற்றிலே அடிக்கும் அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நாட்டில் பட்டினி சாவு ஏற்படும் அபாய நிலை ஏற்படுவதை எவராலும் தடுக்க முடியாது. நாட்டை அடித்தவன், நாட்டு பயணத்தை திருடியவன் எல்லாம் அதிகாரத்திலிருந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்கின்றனர். ஆனால் சாதாரண மக்கள் இவர்களுக்கு வாக்களித்த குற்றத்தை தவிர வேறொன்றுமே செய்யவில்லை. கடந்த தேர்தல் காலங்களில் கோட்டாவும் மஹிந்தவும் கொடுத்த வாக்குறுதிகளினால் மக்கள் பசியினை தீர்க்க முடிந்ததா? எனவே ராணுவ மயமாகி வரும் இந்த கொடுங்கோல் ஆட்சியினை அழித்தொழிக்க நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு தமது எதிர்ப்பினை வெளிக்காட்ட முன்வர வேண்டும் என்றார். முல்லைத்தீவில் கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினமே குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட போதன் வயல் கிராமத்தில் தனியார் ஒருவரின் தென்னங்காடி ஒன்றில் உள்ள கிணற்றிலிருந்தே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் பூதன் வயல் கிராமத்தில் வசித்து வந்த 36 வயதுடைய ஜோகராசார் ராஜினி என்ற குடும்பப்பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரை கடந்த 4ஆம் திகதியிலிருந்து காணவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து இன்னொரு ஆணுடன் குடும்பம் நடத்தி வந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புதிய அமைச்சரவையில் எதிர்க்கட்சியினர் தொடரும் கோட்டாபயவின் அதிரடி. மஹிந்தவிற்கு கோட்டாபயவின் ரகசிய எச்சரிக்கை, எண்ணப்படும் நாட்கள். எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் இலங்கைக்குள் நுழையவுள்ள இந்திய சீன கப்பல்கள். இலங்கையில் 15,000 ஹோட்டல்களில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. ஜாலில் பிரதமர் மஹிந்தவுக்கு இப்படியொரு பரிதாப நிலை. பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் வெளியான பின்னணி.